ஏடான்பு வணக்கம். ஸோ அதிரசம் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட் இல்லைங்க, என்ன பண்ணாலும் வரவே மாட்டேங்குது, அப்படியே எண்ணெயில் போட்டால் அப்படியே திரி திரியாக போயிடுது, இந்த மாதிரி பிரச்சனை வருது இல்லை. ஆக்சுவலாக அதிரசம் மாதிரி ஒரு ஈஸியான ரெசிபி எதுவுமே கிடையாது. அது ஏன் கஷ்டமாகுது தெரியுமா? சாம்பார் ரசம்லாம் நம்ம டெய்லி வைக்கிறோம். ஸோ என்ன அர்ஜென்ட்டாக கண்ண மூடி வச்சா கூட 80% நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 20% இங்கெங்கே அப்படி மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இந்த தீபாவளி விட்டால் அடுத்த தீபாவளிக்கு தான் பண்ண போகிறோம், இல்லை ஸ்பெஷல் அக்கேஷன் வந்தால் பண்ண போகிறோம். அதனால் முக்கியமான டெக்னிக்ஸை நம்ம விட்டுருவோம். ஸோ அதனால் என்ன ஆகுது, உங்களுக்கு அது வராமலேயே போயிடுது. இந்த டெக்னிக்ஸை மட்டும் உள்வாங்கிட்டால் இந்த சைக்கிள் இருக்குல்ல, எப்போ ஓட்டினாலும் அது ஓட்டிடலாம். அதே மாதிரி இது எப்போவுமே மறக்காது. லோகோ மியூசிக் அப்புறம் சொல்ல ஆரம்பிக்கும். இப்போ நான் ஒரு ஒரு பாயிண்ட்டாக எல்லாத்தையுமே சொல்ல போகிறேன். முதல்ல இந்த அளவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த வெள்ளமும் அரிசியும் தான் இதில் ரொம்ப ரொம்ப கீ இன்கிரீடியன்ட்டு. இதோடய அளவு என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஒரு டம்ளர் நீங்கள் வந்து பச்சை அரிசி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா முக்கால் டம்ளர் வெள்ளம் போடலாம். அது கீழேயும் போயிடக்கூடாது, டம்ளருக்கு மேலேயும் போயிட வேண்டாம். இதில் ஸ்வீட்னஸும் இந்த ஸ்வீட்னஸும் நல்ல பேலன்ஸ்டாக இருக்கும். அதே சமயத்தில் அதோடய திக்னஸ்ஸு, அந்த கன்சிஸ்டன்சி, ஃப்ரை பண்ணும்போது எடுக்கிறதுக்கு எல்லாமே இது பர்ஃபெக்டாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பண்ணுறது புழுங்கல் அரிசியில் பண்ணக்கூடாது, பச்சை அரிசியில் தான் பண்ணணும். பச்சை அரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் நீங்கள் அரிசி கடையில் போயிட்டு மாவுக்கான அரிசி பச்சை அரிசின்னு கேட்டிங்கன்னா அவங்க அதுக்குன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஸ்பெஷலாக அதுக்குன்னு நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும். பட் எந்த அரிசியில், எந்த பச்சை அரிசியில் பண்ணாலும் இது நல்லாவே வரும். மாவு பச்சை அரிசி வச்சுருந்தாலும் வெல் அண்ட் குட், அதுலேயும் நல்லாவே வரும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ரெண்டாவது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, நீங்கள் அளக்குறீங்கள எந்த வெள்ளத்தில் அளக்குறீங்களோ அதே இதில் வெள்ளத்துலேயும் அளங்க. அளக்கும் போது என்ன பண்ணுவீங்கன்னா, கிராமாக வெயிட் டச் பண்ணி பார்த்துக்கிங்கன்னா வெள்ளம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் டம்ளர்லேயோ இல்லை கப்புலேயோ மெஷர் பண்ணும்போது அந்த வெள்ளம் நல்லா நுணுக்கி பண்ணுங்கள். அப்போ தான் அதோட அளவு கரெக்டாக வரும். இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பெருசு பெருசாக பீஸ் போட்டிங்கன்னா கரெக்டான அந்த முக்கால் டம்ளரோ ஒரு டம்ளரோ எவ்வளோ அளக்கணுமோ உங்களால் அளக்க முடியாமல் போயிடும். ஸோ நல்லா நுணுக்கிட்டு அளங்க, ஒன்று. ரெண்டாவது, வெள்ளம் வாங்கும்போது அந்த வெள்ளம் பாகு வெள்ளமா அப்படின்றத கேட்டு வாங்க. ஏன்னா நார்மல் வெள்ளம் அந்த மண்டை வெள்ளம் இருக்குல்ல, அது நல்லா ஹார்டாக இருக்கும், அது நிறைய தூசி இருக்கும். மற்ற ரெசிபிலாம் பண்ணும்போது வெள்ளம் வெள்ளத்தை மட்டும் நம்ம உருக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயின் பண்ணால் அந்த தூசியெல்லாம் எடுத்துரும். ஆனால் ஆக்சுவலாக அதிரசத்தில் நம்ம ஸ்ட்ரெயின்லாம் பண்ண முடியாது, நேராக அதில் பாக காய்ச்சி கரெக்டான கன்சிஸ்டன்சி. அது அடுத்து எப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ அது பண்ணுறதுனால நம்ம பாக வெள்ளமாக இருந்ததுன்னா அது மெஷர்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு தூளாக உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி ஈஸியாக பாகவும் வந்துடும், நல்லா சாஃப்டாக இருக்கும், அதில் தூசி எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் பாக வெள்ளமாக பார்த்து வாங்கிட்டிங்கன்னா அதிரசத்துக்கு அந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இந்த ரெண்டு பிரச்சனையை பண்ணிட்டாலே 70% ப்ராப்ளம் சால்வ்ட். இந்த ரேஷியோ, இந்த வெள்ளம், இது எல்லாமே சால்வ்டு. அதுக்கப்புறம் இந்த பாகு, மூணாவது இந்த பாகை எடுக்கிறது தான். பாகை நம்ம உள்ளே போட்டு காய்ச்சும்போது அது என்ன பண்ணுன்னா அப்படியே காய்ச்சி பொங்கி வரும். பொங்கி வரும்போது அப்படியே ஹை ஃப்ளேம்லேயே வைங்க, லோ ஃப்ளேமில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டால் போதும். அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நல்ல வெள்ளத்தோட வாசனை நமக்கு நல்லா தெரியல, அது கொதிக்கும் போது அது நல்லா வரும். ஸோ அந்த ஸ்டேஜிலேருந்து ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நீங்கள் அப்படியே எடுத்து ஒரு தண்ணியில் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா அது கரைஞ்சிருச்சின்னு வச்சுக்கோங்களேன், பாகு ரெடி ஆகலன்னு அர்த்தம். கரையாமல் அப்படியே சாலிட் ஃபார்மில் இருந்துச்சுன்னா அந்த பாகு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ அதை எடுத்து கையால் எடுக்கவே முடியும். அப்படி எடுக்க முடிஞ்சின்னா பாகு ரெடி, கேஸ் ஃபயரை ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸோ இது பண்ணிட்டா 99.9% ப்ராப்ளம் சால்வ்ட். ஓகே, ஏன் 99.9% ப்ராப்ளம் சால்வ்னு சொல்லணும்னா இது வரைக்கும் தான் ரொம்ப முக்கியமான பார்ட்டு. அடுத்ததெல்லாம் முக்கியம் இல்லையா? கண்டிப்பாக முக்கியம்தான். அது மூலயமா ஒரு சூப்பர் ரிசல்ட் வரும் கண்டிப்பாக. பட் ஏன் இது அவ்வளோன்னு சொன்னால், இது கண்டிப்பாக பண்ணால் தான் ரிசல்ட்டு நல்லாவே இருக்கும். இது பண்ணாமல் நம்ம மற்ற விஷயம் என்ன பண்ணாலும், அது என்னமும் பண்ணாலும் அது வரவே போகிறதில்ல. ஸோ இதுவும் அடுத்து வர்றதும் இம்பார்ட்டண்ட்டான விஷயந்தான், ஆனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அரிசி மாவு, இந்த பச்சை அரிசி மாவு இருக்குல்ல, இப்போ அந்த அரிசி மாவோட
கன்சிஸ்டன்சி எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அந்த பச்சை அரிசியை என்ன பண்ணணுன்னா, பச்சை அரிசியை குறைஞ்சது 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் கன்ஃபார்மாக ஊற வைக்கணும். அதுக்கப்புறமா ஒரு நல்ல தண்ணியெல்லாம் இருத்துட்டு, ஸ்ட்ரெயினரில் போட்டு இருத்துட்டு, ஒரு துணியில் போட்டு காய வைங்க. நல்ல வெயிலில் போட்டுலாம் காய வைக்கணும்னு இல்லை, அந்த ஈரப்பதத்தை எடுக்கணும் அவ்வளோதான். அதுக்கு எவ்வளோ எடுக்கணும், அப்படியே துணியை போட்டு ஒரு ஃபேனு கடையிலையோ இல்லை உங்கள் வீட்டு ரூமில் ஃபேனே இல்லைனாலும் பரவாயில்ல, அப்படியே போட்டு உணர்த்திட்டிங்கன்னா ஒரு 15 to 20 minutes மேக்ஸிமம், எனக்கு தெரிஞ்சு 15 minutesே போதும், இல்லை 10 minutesலேயே எடுத்தாலும் ஓகே தான். ஆனால் 20 minutesக்கு மேலே தாண்டக்கூடாது, ஏன்னா லேசாக ஈரம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி உணர்த்திட்டு கையில் தொட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா அரிசியும் ஒட்டாது, 1-2 அரிசி ஒட்டோம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஈரப்பதம் அந்த அரிசியில் இருக்குது, நம்ம அதிரசம் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து மிக்சியில் போட்டு நம்ம மிக்சியில் அரைக்கணும். அரைச்சி அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க சல்லடையால் நம்ம சலித்து, அதுக்கப்புறம் திருப்பி வர நல்ல அரையாத அரிசி இருக்குல்ல, திருப்பி மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி பண்ணிட்டா, ஸோ அரிசி மாவு ஒரு ஃபென்டாஸ்டிக்காக ரெடி ஆகிடும். இதுதான் அரிசி மாவு செய்கிற முக்கியம். ரெடிமேடாக நான் அரிசி மாவு வாங்கி அதை பண்ணுறேன்னா நல்லா இருக்காது டெக்ஸ்சரு, பட்டு அந்தளவுக்கு ரிசல்ட் இருக்காது, இதில் ரிசல்ட் பக்காவாக இருக்கும். அதனால தான் இதை நான் சொல்கிறேன். ஸோ இதை போட்டு வெள்ளைப்பாகு ஆல்ரெடி நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெள்ளைப்பாகில் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கல, இந்த அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. கையில் விஸ்க் இருந்துச்சுன்னா நல்லது, போட்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக மிக்ஸ் ஆகும். கரண்டியில் பண்ணாலும் பண்ணலாம், பட்டு விஸ்க் மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஈஸி, அதை போட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுங்க, விட்டுட்டு உடனே அதிரசம் பண்ண ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இது நல்லா ஆறணும். ரெஸ்டிங் டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அதிரசத்துக்கு. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு குறைஞ்சது 2 மணி நேரம் விட்டுடுங்க. ஒரு நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறமா ஒரு துணியை போட்டு கட்டி விடுங்க, அதுக்கு மேலே நல்லெண்ணெயை தேய்ச்சி விட்டுருங்க. பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதுக்கு மேலே நல்லெண்ணெயை தேய்ச்சி விடுங்க, ஏன்னா அப்போ தான் காயாமல் இருக்கும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒரு துணியில் போட்டு கட்டிட்டு அதை தனியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது ஒரு 2 மணி நேரம், இந்த ரெஸ்டிங் டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரெஸ்டிங் டைம் இல்லைன்னா அது ஒழுங்காகவே வராது, அந்த வெள்ளமும் அந்த அரிசியும் நல்லா ஊறி நல்லா ஒழுங்காக வரும். த பெஸ்ட்டு 100% நல்ல அதிரசம் வரணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் ஒரு 12 மணி நேரம் ஓவர் நைட் அப்படியே நீங்கள் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 12 மணி நேரம் அப்படி விட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். லைட்டாக ஒரு புளிப்புத்தன்மை சேரும்போது அதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் 2 மணி நேரம் பண்ணாலே, 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பண்ண ஆரம்பித்தாலே இது நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் பேசிக் ரூல்ஸு. ஸோ நீங்கள் வந்து 12 மணி நேரம் பண்ணிங்கன்னா அது அத்தன்டிக் 100% கிளாசிக்கல் ரெசிபி. எனக்கு டைம் இல்லை, தீபாவளி வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் கழித்து, 3 மணி நேரம் கழித்து பண்ணால் நல்லது, குறைஞ்சது 2 மணி நேரம் இருந்தே ஆகணும். ஸோ இந்த டயத்துலேருந்து நீங்கள் பண்ணிங்கன்னா யார் பண்ணாலும் என்ன வரும், அதிரசம் ஃபென்டாஸ்டிக்காக வரும். இந்த விஷயத்தை நல்லா உள்வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சைக்கிளை ஒரு வாட்டி பழகிட்டா 4ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸில் பழகிருப்போம், 50 வயசு கழிச்சு அதுக்கப்புறம் ஓட்டம் வந்து 50 வயசு கழிச்சாலும் நம்ம ஓட்டம் இல்லை, ஆனால் ஓட்ட முடியும். அதே கான்செப்ட் தான், இதை நல்லா உள்வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை வருஷம் கழித்து திருப்பி நீங்கள் அதிரசம் பண்ணாலும் 100% கன்ஃபார்மாக வரும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதிரசம் பண்ணுற வீடியோவும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் பார்த்துட்டு அதையும் பார்த்துட்டிங்கன்னா தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதையும் போய் பார்த்துருங்க. நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, எனக்கு பர்சனலாக நோட்டிஃபிகேஷன் வந்தால் நல்லாயிருக்குமே ஃபீல் பண்ணுறீங்களா, எனக்கு ஹாயின் மட்டும் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9940302830. பிடிச்சிருக்குல்ல, அப்போது லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க, ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் வென் வி ஷேர்.